ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்றைக்கி கலந்தீஸ் சேனலில் வந்து நம்ம வேர்க்கடலை சட்னி அரைக்க போகிறோம். இந்த வேர்க்கடலை சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை மட்டும் இல்லாமல் பிளெயின் ரைஸ்க்கும் சூட் ஆகும். தக்காளி சாதம், பருப்பு சாதம் இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த சட்னி, எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இங்கே ஒரு கப் நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். மேலே இருக்கிற அந்த ஸ்கின் வந்து விட்டு வர அளவுக்கு நீங்கள் வறுத்தீங்கனாலே போதும், பருப்பு நல்லா வறுபட்டுரும். ரொம்ப கருக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து மாறிடும். இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறம் வேணும்னா தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வெள்ளப்பருப்பாக்கிடலாம் நீங்கள். இப்போ இந்த பருப்புக்கு நான் வந்து அரைக்கப் தேங்காய் எடுக்க போகிறேன். துருவன தேங்காய் அரைக்கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 பல் பூண்டு, ஜீரணம் ஈஸி ஆகிறதுக்காக 3 பல் பூண்டு. காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு 5 மிளகாய், நான் இது நல்லா காரமான மிளகாய்ங்கனால 2 மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து 1 புளி. அப்புறம் நாட்டு சக்கரை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது சீக்கிரம் டைஜஷன் ஆகணுங்கிறதுக்காக வந்து 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து உள்ளே கலந்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் வந்து இப்படி சேர்த்து கொடுத்தா நல்லது. இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்து அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ஒரு சிலருக்கு வந்து நம்ம தண்ணியாட்ட வேணும்னு நினைப்போம் இட்லி தோசைக்கெல்லாம் வந்து. ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்து அரைச்சிருங்க. இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நீங்கள் பருப்பு வந்து டைம் இருக்கிறப்போ வறுத்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து இந்த சட்னி அரைச்சிடலாம். இப்போ தாளிச்சு கொட்டியாச்சு, வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சுலபமாக ஒரு சட்னி அரைக்கணும்னா நம்ம இந்த நிலக்கடலை பருப்பு சட்னி வந்து சீக்கிரமாக அரைச்சிடலாம். ஸோ இந்த சட்னி ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை, பருப்பு சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே வந்து இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலந்தீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.